நானும் ரவுடிதான் என்று வடிவேலு கூவியது போல் அதிமுகவுக்கு எல்லாம் நான் தான், தொண்டர்கள் எல்லாம் என் பின்னால்தான் என்றெல்லாம் சோக்காட்டிய பன்னீர், நீ அதிமுகவே இல்லையாமே, அது என்ன ஒருங்கிணைப்பாளர் என்று நெட்டிசன்கள் கலாய்க்கும் அளவுக்கு ஆளாகியுள்ளதை பார்ப்போம். எல்லோருக்கும் வாத்தியாரான எம்ஜிஆர் தொடங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஓ பன்னீர்செல்வம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். ஒற்றை தலைமையை நோக்கி, அதுவும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை நோக்கி 1.5 கோடி அதிமுக தொண்டர்களும் கை நீட்ட நாட்டாமை தீர்ப்பை மாத்துன்னு பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கேட்டு நீதிமன்றம் போன ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுகவை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார். கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கழக கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் விரோதமாக தன் செயல்களாலும் நடவடிக்கைகளாலும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். கழகத்தின் நன்மை கருதி கழக சட்டத்திட்ட விதி 35-ன் படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக பொருளாளர் பொறுப்பு, கழக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது. நீதா தைரியசாலியாச்சே, குண்டற்படையெல்லாம் வச்சிருப்பிய, அப்புறம் எதுக்கியா சுப்பிரமணியபுரம் படத்துல பூட்டுன வீட்டு முன்னாடி கஞ்சா கருப்பு அலப்பறை கொடுக்கிற மாதிரி பூட்டுன அதிமுக ஆபீஸ்ல போய் கதவையெல்லாம் உடைச்சு உன் வீரத்தை காட்டியிருக்க, அப்படியே 1-8 வானகரம் போயிட்டு வந்திருக்கலாம்ல என்றும் இணைய வாசிகள் கலாய்த்து வருகின்றனர். இறங்குற வரைக்கும் தான்டா யோசிப்பே, இறங்கிட்ட காசிக்கு எல்லாமே தூசி தூசி தான்டா. ஏய், வீட்டை நல்லா போறியோ தமிழகத்தின் நலனுக்காக நான் செய்து கொண்டிருப்பது சரின்னு சொல்லிட்டு அப்படியே அறிவாலயம் பக்கம் ஒதுங்குனீங்கன்னா அங்க ஏற்கனவே ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கிற தங்க தமிழ்ச்செல்வனோட திமுக தேனி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவியாவது மிஞ்சும் பன்னீர் என்று வாலண்டியரா வண்டியில ஏற்றி அனுப்பும் வேலையையும் பார்த்து கொண்டிருக்கின்றனர் நெட்டிசன்கள். மொத்தத்துல எதுக்குமே சரிபடாத பன்னீர்செல்வம் கண்ணீர் செல்வமா மாறி இருக்கிறதா தங்கள் பங்குக்கும் ரவுண்டு கட்டி வருகின்றனர் மீம்ஸ் கிரியேட்டர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக சேஷா.